வணக்கம் பெற்றோர்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கோம். என்னங்க, தாய்ப்பாலில் நஞ்சு கலந்திருக்குது, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமா வேண்டாமா, ஒரே பரபரப்பா எங்கேயும் இந்த செய்தி இருந்துட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். இது உண்மைதானா? வாங்க உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பார்ப்போம். நடந்த விஷயம் என்னன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகராஜ் கஞ்ச் நகரில் மாவட்ட மருத்துவமனையில் கடந்த ஆண்டு கடந்த 11 மாதங்களில் 111 பச்சிளம் குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அந்த பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்புக்கு காரணமாக இருந்தது அந்த குழந்தைகளுடைய தாய்மார்கள் இருந்த பால் சிம்பாலில் இருந்த நச்சுக்கொல்லிகள் அப்படின்னு தான் இந்த செய்தி வந்திருக்கு. இது உண்மைதானா? ஒரே வார்த்தையில் பதில் உங்களுக்கு தெரியணும்னா, இல்லைங்க, இது பொய், சுத்த வடிகட்டின அக்மார்க் பொய். ஏன் சொல்றேன் பாருங்களேன், இந்த குழந்தைகளுக்கு, இறந்து போன குழந்தைகளின் தாய்மார்களுடைய தாய்ப்பாலை எடுத்து பரிசோதனை செய்யப்படவில்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2020 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் லக்னோ நகரின் குயின் மேரி மருத்துவமனையில் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் குழந்தை பிறந்த தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் 130 பேர். அவங்கள சிலர் வந்து சைவம், சிலர் அசைவம். அவங்களுடைய தாய்ப்பால் சீம்பாலில் ஏதாவது பூச்சிக்கொல்லிகள் எச்சம் இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி முடிவுகள் தான் இனி மார்ச் மாதத்தில் வரப்போகிற என்விரான்மெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு அறிவியல் மருத்துவ சஞ்சிகையில் வெளியிடப்பட போகிறது. இதை காட்டி இந்த காரணத்தினால தான் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போனாங்க அப்படிங்கிற விதமாக செய்தியை திரித்து மாவுப்பால் நிறுவனங்களினுடைய நன்மைக்காக செய்தி நிறுவனங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. அந்த ஆராய்ச்சி கட்டுரையை படித்து பார்த்தால் அதனுடைய நோக்கமே, ரொம்ப வருஷமா இந்த மாதிரி தாய்ப்பாலில் பூச்சிக்கொல்லிகள் இருப்பது அறியப்பட்ட விஷயம்தான். 1990s உலகம் முழுசும் எல்லா இடங்களிலும் இருக்கு. வளர்ந்த நாடுகள், முன்னேறிய நாடுகளிலிருந்து 3ஆம் உலக நாடுகள் வரைக்கும் அனைத்து நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கு. இதை தடுப்பதற்காக நிறைய விஷயங்கள் எல்லா நாடுகளிலும் செய்து கொண்டு வருகிறார்கள். நிறைய பூச்சிக்கொல்லிகள்லாம் தடை பண்ணியிருக்காங்க. நம்ம டிடிடி முதலியவைகளை பயன்படுத்துவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றாங்க. பயிர்கொல்லிகளை எல்லாம், பூச்சிக்கொல்லிகளை எல்லாம் அளவினை குறைத்து இயற்கை விவசாயத்தை படிப்படியாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த கட்டுரையும் இந்த ஆய்வறிக்கையும் செய்தியும் வந்திருப்பது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கு. எல்லாத்து மனசுலயும் ஒரு பயம், இப்படி கலந்திருந்ததுன்னா எப்படிங்க தாய்ப்பால் கொடுக்க முடியும், தாய்ப்பால் கொடுத்தா குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடாதா, குழந்தை வேற 111 குழந்தை செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்கன்னு. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த ஆராய்ச்சி, இந்த தாய்ப்பாலில் கலந்திருக்கிற பூச்சிக்கொல்லிகள் அப்படிங்கிற முடிவு இறந்து போன குழந்தைகள் தாயிடமிருந்து பெறப்பட்டவை அல்ல. இறந்து போன குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவினுடைய சிறப்பு வார்டில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போது இறந்தவர்கள். அந்த மருத்துவமனையினுடைய மருத்துவ கண்காணிப்பாளர் சொல்லியிருக்காரு, இந்த குழந்தைகள் இந்த மாதிரி வருஷத்துக்கு மகராஜ் கஞ்சின் மாவட்ட மருத்துவமனைகளில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், பச்சிளம் குழந்தையின் உயிரிழப்புகள் சென்ற வருடத்தை விட குறைவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அந்த குழந்தைகளுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கவில்லை என்பது 100% உறுதியான விஷயம். சரி, இந்த குழந்தைகளுக்கு வேறு என்ன காரணங்களால் இறந்திருக்கலாம் அப்படின்னா, நிறைய குழந்தைகள் நோய் தொற்று, எடை குறைவு, வளர்ச்சி குறைவு, குறை மாதத்தில் பிறந்த பிரசவம், தாயிடம் இருந்த இரத்த சோகை, குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பிற பிரச்சனைகள், பிறந்தவுடன் மூச்சு விடாமல் போன்றது உள்ளிட்ட பல காரணங்கள். இதை கண்டறிவதற்காக ஒரு குழுவினை நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் விரைவிலேயே தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார்கள். அதை பொறுத்துதான் என்ன காரணம் என்பது தெரியும். சரிங்க, எல்லாம் சரிதான்.
ஒரு கேள்வி கேட்கறது, தாய்ப்பால்ல நச்சு இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப தாய்ப்பால் கொடுக்கலாமா அப்படின்னா, எங்கெங்க தாய் நச்சு இல்லாம உலகத்தில் இருக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்க சாப்பிட்ற காய், நீங்க இருக்கிற இடம், உங்களுடைய உணவு, தண்ணீர், அத்தனையிலும் நச்சுக்கள், மைக்ரோ பிளாஸ்டிக் முதற்கொண்டு பூச்சிக்கொல்லிகள் வரைக்கும் எல்லாம் இரண்டரை கலந்திருக்குதுங்க. உணவு, காய்கறிகள், தண்ணீர் என அனைத்து இடங்களிலும் நச்சு இருக்கும்போது, நீங்க சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய நச்சு உங்கள் உடலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உடலில் இருக்கும் நச்சு தாய்ப்பாலின் மூலமாக குழந்தைக்கு போய் பாதிப்பு ஏற்படுத்துகிறதா என்பதைத்தான் இனி பார்க்க வேண்டும். இதை பற்றி உலக சுகாதார நிறுவனம் மற்றும் அமெரிக்க குழந்தைகள் நல மருத்துவ நிறுவனம், மற்றைய மருத்துவ நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்கிறதுன்னா, இதுவரை நடந்த ஆராய்ச்சி கட்டுரைகளின்படி எடுத்து பார்த்தால், தாய்ப்பாலில் கலந்திருக்கிற நச்சுக்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நேரடியாக அதிக அளவு பூச்சி மருந்து கொல்லிகளை உட்கொண்டாலே ஒழிய பெரிய பாதிப்பு குழந்தைகளுக்கு எதுவும் ஏற்படவில்லை என்றுதான் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். இதை ஏன் இங்கு சொல்லுகிறோம் என்றால், தாய்ப்பாலை தரலாமா வேண்டாமா என்ற ஒரு பயத்தினையும் ஒரு தயக்கத்தினையும் இந்த செய்தி நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். எனவே தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பாலினை தொடர்ந்து தரலாம். உங்கள் குழந்தையில் ஒருவேளை தாய்ப்பாலில் சிறிதளவு நச்சு கலந்திருந்தாலும் அதனால் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆராய்ச்சி கட்டுரை குழந்தையின் உயிருக்கு உலை வைத்தது தாய்ப்பாலில் கலந்த நச்சு என்று சொல்லவில்லை. அது தவறாக செய்தியை பரப்பிய செய்தி நிறுவனத்தினுடைய சதி வேலைதான். அந்த செய்தி நிறுவனத்திற்கு இந்த செய்தியை திரும்பி பெற சொல்லி, உண்மையான அறிவியல் செய்தியை வெளியிடச் சொல்லியும் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளோம். இதை பற்றி மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கும் எடுத்துச் சொல்ல உள்ளோம். பொய்யாக செய்திகளை பரப்பி பெற்றோர்களை பீதியடைய செய்து தாய்ப்பால் கொடுக்கும் விகிதத்தையும் நேரத்தையும் குறைக்க செய்யும் இந்த சண்டாளர்களை என்ன செய்தால் தகும் என்ற கேள்வியினை உங்களுக்கு முன் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.